있으니까. அதிமுக பொதுக்குழு நடைபெறும் அரங்கிற்கு வந்திருக்கிறார் ஓபிஎஸ். அவர் வரும்பொழுது அங்கு கூடியிருக்க தொண்டர்கள் இபிஎஸ்ற்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். இதனை தொடர்ந்து அதற்கு பதில் முழக்கமாக ஓபிஎஸ் தரப்பினரும் எழுப்பினர். இது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் என்ன நிலவரம் என்பதை விளக்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இப்போ நம்ம தொடர்ந்து காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸ் அரங்கிற்கு வந்திருக்காரு, முழக்கங்கள் அங்கு விண்ணை முட்டும் அளவிற்கு இருக்கிறது. என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது?
தற்போது இங்கு ஓபிஎஸ் அவர்கள் நீண்ட கூட்ட குழப்பத்திற்கு பிறகு தற்போது பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் அரங்கிற்கு உள்ளே நுழைந்தவுடனே இபிஎஸ் வாழ்க, இபிஎஸ் வாழ்க, எடப்பாடியார் வாழ்க என்று தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அங்கிருக்கக்கூடிய ஒரு சில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக கோஷங்களை எழுத்தனர். இந்த கோஷம் என்பது போட்டி கோஷமாக மாறி இருதரப்பும் ஓபிஎஸ் வாழ்க என ஒரு பிரிவினரும் இபிஎஸ் வாழ்க என கூடுதலான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்தனர். இந்த சச்சரவுகளுக்கு மத்தியிலே ஓபிஎஸ் வந்த வாகனம் என்பது நுழைவாயிலுக்கு அந்த வழியிலேயே நிறுத்தப்பட்டது. அங்கு குறுகிய 100க்கும் மேற்பட்ட இபிஎஸ் தொண்டர்கள் உடனடியாக இந்த வாகனத்தை இந்த அரங்கிலிருந்து வெளியேற்ற வேண்டும். ஏனென்றால் இபிஎஸ் அவர்களுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது, அவர் வந்தால் உள்ளே செல்வதற்கு வழி கிடையாது, இந்த வாகனத்தை உடனே வெளியேடுங்கள் என்று அவர்களும் சண்டை போட ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த வாகனத்தை இங்கே நிறுத்தி வைக்க வேண்டும், அப்போதுதான் கூட்டம் முடிந்த பிறகு மீண்டும் ஓபிஎஸ் ஏறி வீட்டுக்கு புறப்பட இந்த வாகனம் இந்த இடத்தில்தான் நிறுத்த வேண்டும் என்று கூறினார். ஆனால் இருதரப்புக்கும் சாரசாரமான அந்த வாக்குவாதங்கள் ஏற்படும் நிலையில பிறகு ஓபிஎஸ் வாகனம் தற்போது அரங்கிலிருந்து எடுத்து வெளியே விடப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்திற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அரங்கினுள் ஓபிஎஸ் வந்திருக்கின்றார். ஓபிஎஸ் அரங்கிற்குள் வந்த போதும் பெரும்பாலான மூத்த அமைச்சர்கள் எழுந்து அவருக்கு வணக்கம் வைக்காத நிலைதான் இருந்தது. அது நாம் பார்க்க முடிந்தது. அவருடைய வருகையை எதிரெதிரே நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்தாலும் அதனை தவிர்த்துவிட்டு பல முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கூட ஓபிஎஸ்ஐ சந்திக்காமல் எதிரே ஒதுங்கிக் கொண்டார்கள். அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. அதே போல மேடையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் மரியாதை நிமித்தமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார்கள். அரங்கினுள் ஓபிஎஸ் சென்றவுடன் அவருக்கு எழுந்து அங்கிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் வணக்கம் தெரிவித்தார்கள். இந்த இடத்திலே தற்போது ஓபிஎஸ் வாழ்க, யூபிஎஸ் வாழ்க என்ற கோஷங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒலிபெருக்கு வாயிலாக அமைதி காக்க வேண்டும், அனைத்து தரப்பினரும் அமைதியாக இருக்க வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்குழு தொடங்க இருக்கிறது. எந்த விதமான சண்டை சச்சரவு எந்த கூச்சல் தொடர்ச்சியும் வேண்டாம், நம்முடைய கருத்துக்களை ஆரோக்கியமான முறையிலே பொதுக்குழுவிலே தெரிவிக்கலாம் என்று தற்போது ஒலிபெருக்கியிலே கூறப்பட்டு வருகிறது. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.